2023 குவார்ட்டர்லி எக்ஸாம்ல திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேட்ட ஒரு க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பார்க்க போறோம். f(x) = x - 1, g(x) + 1, அண்ட் h(x) = x2 இப்படின்னு இருக்கும்போது f காம்போசிட் g காம்போசிட் h இது அப்படியும் படிக்கலாம், இல்லை ஸ்டார்ட் படிக்கலாம். f(g)(h) = f(g)(h) அப்படின்றத நம்ம ஹென்ஸ் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம சரி பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், பப்ளிக்ல கூட அடிக்கடி கேட்குறாங்க. வாங்க இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் தான் f(x) = x - 1, g(x) = 3x + 1, h(x) = x2 இருக்கும்போது f(g)(h) = f(g)(h) அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிவன்ஸை எடுத்து எழுதிடுவோம். ஸோ f(x) வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x - 1, அண்ட் g(x) என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x + 1, அண்ட் h(x) என்ன கொடுத்துருக்காங்கன்னா x2. ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் வந்து என்ன தேவை, LHS. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, f(g)(h). ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் எடுத்துக்கணும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது, f(g) இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா f(ஸ்கொயர் பிராக்கெட் g(ஓபன் பிராக்கெட் போட்டு அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு இப்படி மறுபடியும் ஸ்கொயர் பிராக்கெட்டால் க்ளோஸ் பண்ணணும். ஸோ f(g)(x) இந்த g(x) வந்து வேல்யூ என்னன்னு பார்க்கணும். g(x) என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 1, அது 3x + 1 அப்படின்னு போடணும். இந்த 3x + 1 இந்த வேல்யூவை f(x)ல x எங்க இருக்கோ அந்த இடத்துல போடணும். அப்போ 3x + 1 இந்த வேல்யூவை x இங்க எங்க இருக்கு, f(x)ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த x-ல நாம போடணும். போட்டோம் அப்படின்னா இந்த x-க்கு பதிலாக 3x + 1 நான் போட போறேன். 3x + 1 பக்கத்துல என்ன இருக்கு, -1 இருக்கு. அப்போ +1 - 1 கேன்சல் ஆயிடும். அப்போ 3x மட்டும் எனக்கு கிடைக்கும். எதுக்கு, f(g)க்கு. ஸோ இந்த f(g)ஓட எதை காம்போசிட் பண்ண சொல்லியிருக்காங்க, h காம்போசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ f(g)(h). ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும், f(g)(ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கணும், h(x) உள்ள இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கணும். அப்போ f(g) அப்படியே வச்சுக்கிட்டு h(x) என்ன கொடுத்துருக்காங்க, x2. ஸோ இந்த x2 என்ற வேல்யூவை f(g)ல இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த f(g)ல x இருக்கோ அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ 3 × இந்த x-க்கு பதிலாக இந்த x2 ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ x2 இது வந்து f(g)(h). ஸோ இது வந்து நம்மளுடைய LHS. இப்போ RHS ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். RHS என்ன கொடுத்துருக்காங்க, RHS வந்து f(g)(h). ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுக்கணும். g(h) = g(ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள h(x)ஐ பிளேஸ் பண்ணுறோம். g(h)ஓட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். h(x)க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, x2. ஸோ இந்த x2 எங்க எடுத்து பிளேஸ் பண்ணுவோம், g(x)ல x எங்க இருக்கோ அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 3க்கு பக்கத்துல தான் x இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 3x2 + 1, இது வந்து g(h). இதோட எதை காம்போசிட் பண்ணணும், f(x) காம்போசிட் பண்ணணும். அப்போ f(g)(h) = f வெளியே இருக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ள g(h) இருக்கும். ஸோ இப்போ g(h)ஓட வேல்யூ வந்து 3x2 + 1, இதை எங்கே சப்ஸ்டிட் பண்ணும், f(x)ல x எங்கே இருக்கோ அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த x-க்கு பதிலாக 3x2 + 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ இந்த +1 - 1 கேன்சல். ஸோ f(g)(h) = 3x2. ஸோ நமக்கு ரெண்டு ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ LHS = RHS. ஸோ இட்ஸ் வெரிஃபைட் அப்படின்றத நம்ம பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன் தான், பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.